Hi friends, welcome back to our channel Recipes Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான vlog plus நான் சொன்ன இல்லீங்களா ரோட் சைடுல நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக கொஞ்சம் சமைச்சு கொடுத்தோம் ஸோ அந்த வீடியோவும் ஹார்வெஸ்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த குக்கர் சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சாம்பார் சாதம் செஞ்சுட்டுருக்கோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மழை வருது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து பாப்பா பர்த்டேக்கே வந்து நம்ம வெளியில் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ நல்ல சாப்பாடு உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. இன்றைக்கி வந்து மழை வர்றதுனால தான் வந்து இதை யோசித்தோம், சரி நம்மளால் முடிஞ்சது வந்து செய்யலாம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப வயசானவங்க இந்த ஸ்டேஷன் ஆண்டெலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதமும் அப்பளமும் தான் கொடுக்க போகிறோம். முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். அவங்களுக்கு கொடுக்கும்போது கஷ்டப்படுத்த வேணாம் தான் நான் வீடியோ எடுக்கிறது கிடையாது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் செய்யலாம். தேங்க்யூ. தாத்தா பாட்டிக்கெல்லாம் நம்ம சாப்பாடு செய்யலாம், அது உங்களால் முடிஞ்சால் நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, தாளிக்கணும். அவ்வளோதான், குக்கர் விசிலும் வந்துடுச்சு. இப்போ தாளிப்பு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் எல்லாமே போட்டுட்டு பெருங்காயத்தூளும் போட்டுருவோம். நம்ம வீட்டுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க நான் செஞ்சேன். வெளியிலன்றதுனால ரொம்ப கேஷுவலாகவும் செய்கிறதுக்கு எனக்கு மனசு வரலங்க. ஸோ எல்லாமே சாம்பார் சாதம் நம்ம வீட்டில் என்னெல்லாம் போட்டு செய்வோமோ அதெல்லாமே போட்டு தான் செஞ்சோம். நெய் முதற்கொண்டு போட்டு செஞ்சோம். ஸோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறம் பார்சலும் பண்ணணும். பார்சல் பண்ணதுக்கப்புறம் தான் அது எடுத்துகிட்டு போக முடியும். ரொம்பவே கஷ்டங்க இந்த பார்சல் பண்ணுறது தான். எடுத்து போட்டு அது சமைக்கிறது கூட ஈஸி, அதை பார்சல் பண்ணிவிட்டு அது ரெடி பண்ணுறதுக்குள்ளவே டயர்டாகிடுது. ஆக்சுவலாக அது பார்சலுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாகவும் அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு எங்களுக்கு, கொஞ்சம் ஆற விட்டு. ஆனாலும் ஒரு மணிக்குள்ளே கொடுத்துடணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்ததுனால டக்கு டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் பார்சலும் பண்ணோம். என் பையன் அதை வந்து எண்ணிட்டு விளையாடிட்டுருக்காரு. ஸோ பார்சல் கவரும் போட்டு அது மேலேயே வந்து அப்பளமும் வச்சுட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம் ஆக்சுவலாக இது. அதனால் வந்து எங்களுக்கு கிளியராக என்னென்ன வைக்கணும், எப்படி கவர் வைக்கிறதுன்றதுலாம் கிளியராக தெரியல. அதுக்குள்ளே பார்சல் பண்ணி அனுப்பியாச்சு. ஒரு மணிக்குள்ளே கொடுக்கணுன்றது மட்டும்தான் எங்களுக்கு என்னமா இருந்துச்சே கண்டி, வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு பசியில் அதை பசியாத்தணும் அவ்வளோதானே. ஸோ அது முதல்ல செஞ்சுடுவோன்றது தான். ஸோ இனிமேல் வர வீக்கிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அது என்னெல்லாம் பண்ணலான்றதோ கரெக்டாக பண்ணுவோம். பார்சல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எங்களுக்கு கிளியராக தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு ஆஸ் யூஷுவல் ஈவினிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டீ போடுறது, காஃபி போடுறது, அது மளிகை சாமான்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும். மாவு அரைச்சாச்சு, அதை பக்கெட்டில் ஊற்றி வைக்கணும். இந்த மாதிரி நிறைய ஒர்க்குங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்குள்ளே முடிஞ்சே போயிடும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மேலே வந்து காய்கறிலாம் வந்துச்சு, அதை ஹார்வெஸ்டிங் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் மேலே போயிட்டோம். முள்ளங்கிலாம் ரொம்பவே அழகாக வந்துருந்தது. முள்ளங்கி தழலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மழைக்கு வந்து இன்னுமே நல்லா வந்துச்சு, அதெல்லாம் வெளியவே வந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியல வெளியில் அழகாக அது முள்ளங்கி வளர்ந்தோன்னா அழகாக வந்திருந்து அந்த கீரை முதற்கொண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம வீட்டில் நாமளே விளைய வச்சு சாப்பிடும்போது உண்மையாகவே சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேலவே தான் நாங்கள் தொட்டியில் வச்சுருக்கோம். எல்லாமே ரொம்ப அழகாக வருது. நம்ம சந்தையில் வாங்கின விதையை தாங்க போட்டு வளர்த்துருக்கோம். வேறு எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணல. உரம்னு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நாங்கள் காய்கறி நிறைய போடுவோம். நம்ம வீட்டில் வேஸ்ட் அந்த தோல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் நிறையவே போடுவோம். அதுலேயே வந்து அதுக்கு நல்ல உரமாக போயிடுது. இந்த அளவுக்கு முள்ளங்கியும் வெண்டைக்காய் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை மிளகாய் வந்தது. அவரைக்காயெலாம் அழகாக வந்திருந்தது. இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஆயில் செய்கிறதுக்காக நான் ரோஸ்லாம் பறித்தேன். ஆலிவேரா எல்லாமே பறிச்சுருக்கேன். கற்பூரவள்ளி ரோஸு, அதுக்கப்புறம் ஆயில் என்னெல்லாம் நான் பண்ணுறேன்னு ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக செய்கிறதுக்காக எல்லாமே பறித்து வச்சுருக்கோம். ஸோ அந்த இது இன் பிட்வீனில் நான் நைட்டில் போய் செய்யணும். அதெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துடணும். ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த ஆயில் தேய்க்கும் போது நமக்கு ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக ஆகுது. ஒயிட் ஹேர்ஸ்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகுது. அந்த ஆயில் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா வீடியோஸ் உள்ளே போய் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஆயில். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே அவரைக்காய் வந்து ரொம்ப கை கெட்டின தூரத்துலேயே நிறைய காய்ச்சிடுச்சு. ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே வந்துச்சுங்க, 1/2 கிலோ கிட்ட வந்துச்சு. அவ்வளோ அவரைக்காய் வந்து ஒரு கொடியிலேயே ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஒரு கொடி மட்டும் மேலே கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நான் நின்றுட்டே தான் பறிக்கிறேன். எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள், ரொம்பவே கிட்ட. நிறைய அவரைக்காய் டேஸ்ட்டாகவும் இருக்குது. அவரைக்காய் நாங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு போய் மொத்தமாக சாம்பார் வச்சாச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த பார்க்கும் போதே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய். ஆக்சுவலாக நம்ம வெளியில் வாங்குறதுக்கும் வீட்டில் எடுக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட்டும் சரி அந்த குவாலிட்டி
குவாலிட்டியும் சரி. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த தொட்டா சிலிங்கின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செடி வந்து வளர்ந்து இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஸோ அதையும் லைட்டாக எடுத்தோம். அதில் பூலாம் வர ரொம்பவே கலர்ஃபுல்லாக லைட் லாவெண்டர் கலரில் ரொம்பவே அழகாக வந்திருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கலாக வந்து இது ரொம்பவே நல்லது குழந்தைங்க தொட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கிடச்சா நீங்கள் ஒரு தொட்டியில் வாங்கி வச்சுருங்க, ஒரே ஒரு கிளையை வச்சாலே போதும் அது நல்லாவே வளர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஏறி எடுத்துகிட்டு இருந்தார். அங்கேயும் கொஞ்சம் நல்லாவே பெரிய பெரிய அவரைக்காய், இது நீட்டாக ஒரு அவரைக்காய் வரும்ல அது கூட கிடையாதுங்க, நம்ம நார்மலாக பாருங்கள் சைஸே இது தான், இதே சைஸில் தான் எல்லா அவரைக்காவுமே வந்திருந்தது. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் கேஜி கிட்ட வந்திருந்ததுங்க. அவரைக்காய்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெண்டைக்காய்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு வெண்டைக்காவாக அப்படியே பறிச்சே நிறைய கிடக்கட்டுன்னு சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது வெண்டைக்காவே. பார்த்திங்கன்னா பாருங்கள் அவரைக்காய் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே சாம்பாருக்கு தான் போட்டோம். இது பச்சை மிளகா வந்து செகண்ட் டைம் நான் அவங்க பறிக்கிறோம், முதல்ல வந்து பறிச்சாச்சு. இதை நான் ஹார்வெஸ்டிங்னு போடணும் வீடியோ அப்புறம் தான் யோசித்தேன், அதனால் வந்து செகண்ட் டைம் வந்து நாங்கள் பறிச்சு அப்படி வச்சிட்டோம். ஸோ இது ஹார்வெஸ்டிங் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோங்க. இதை எடுத்துகிட்டு போய் தான் சமைக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் பாப்பின்ஸ்க்காக தான் என் பையன் அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. இன் பிட்வீனில் பார்த்திங்கன்னா தக்காளி, வெறும் தக்காளி பூண்டை வச்சு ஒரு சைட் டிஷ்ங்க இட்லி தோசை, சூடாக சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும், அதை செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும், கொஞ்சம் எக்ஸஸாக ஒரு 3 ஸ்பூனுக்கு பதிலாக நம்ம ஒரு 4 ஸ்பூனாக விடணும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5 பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க, தோலோடு போடுங்க. ஆக்சுவலாக நான் தோல் நீக்கினது தான் நிறைய இருந்ததுனால அதை போட்டுட்டேன். தோலோடு போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஒரு 4 தக்காளியே பெருசு பெருசாக 4 கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடுங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க, அந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வெளியில் வந்துடும். அந்தளவுக்கு இருந்தால் வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொதிக்கிறதுலே தெரியுது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு அந்த தக்காளி வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா மேஷ் ஆகணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு அந்த எண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வரும் பாருங்கள் தக்காளியிலேருந்து. அந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூளை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே குறைவான ஐட்டம்ஸ் தான், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷு, எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம், அதுதான் முக்கியம். சப்பாத்திலேருந்து எல்லாத்துக்கும் இது மிளகாய் தூளோட ஃப்ளேவரும் தக்காளியும் கலந்த உடனே அது டேஸ்ட்டே அந்த பூண்டோட பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா சிம்பிள் டிஷ் இல்லையா, அதனால் டக்கு டக்குன்னு செஞ்சிடலான்ற ஒரு ஐடியா வந்துடும் நமக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா யாருக்குன்னா சட்னி பத்தலை குழம்பு பத்தலைன்ற ஒரு நேரத்தில் வந்து எங்களுக்கு கை கொடுக்குற ஒரே டிஷ் இதுதாங்க, ரொம்பவே ஈஸி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு கூட்டு குடும்பம்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு எப்படியாச்சும் விட்டு போகும் அந்த டைமில் வந்து இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷு, ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அதுதான் மெயினே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் அது எண்ணெயோடு பிரிஞ்சு வந்துச்சு. இது ஆக்சுவலாக ஒவ்வொன்று வந்து அடி பிடிச்சிட்டு தீஞ்சு போச்சுன்னா வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது அடி பிடிக்க பிடிக்க இன்னுமே நல்லாயிருக்கும். நமக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தோசை இட்லிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம், ஏன்னா கிண்ணத்தில் மாற்றிட்டு கடாயில் தொட்டு சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுதான் நான் கிண்ணத்தில் மாற்றிடலான்னு சொன்னேன், கிண்ணத்தை வந்து கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு அந்த கடாயிலேயே வந்து நல்லா அந்த சாதம் போட்டு நெய் விட்டுட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பார்த்தீங்க இந்த கிச்சனை இந்த மாதிரி தாங்க நைட்டில் வச்சுட்டு படுக்கணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சமைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.